வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு இப்படி பல மொழிகளில் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தான் அடுத்த ஹாஃப் அன் அவர் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லா ஹீரோஸ்க்கும் அவங்களுக்கான ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. முக்கியமாக டாப்பில் இருக்கிற ஹீரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன படம் அடுத்தடுத்து நடிக்க போகிறாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி எந்தெந்த ஹீரோஸ் எந்தெந்த டைரக்டரோட படங்களில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் பொன்னியின் செல்வன். ஒரு பெரிய ஹிட் செக்கச்ச வந்த வானம்க்கு அப்புறமா மணிரத்னம் அவர்களுடைய அடுத்த படம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன். இந்த படத்தில் நிறைய ஸ்டார்ஸ் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு விக்ரம் அண்ட் ஐஸ்வர்யா ராய் தான் அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் பட் இப்போ வந்து பேக் அவுட் ஆகிட்டதாகவும் வந்து ஒரு ரூமர் வந்திருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக நடந்த காப்பான் ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அந்த விஷயத்தை அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் மணிரத்னம் அவர் பொன்னியின் செல்வன் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் அமிதாப் பச்சன், விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, மோகன் பாபு, கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா, அனுஷ்கா ஷெட்டி அண்ட் ஐஸ்வர்யா ராய்னு பல பேர் நடிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் பிகில். பிகில் படத்தோடைய லாஸ்ட் ஸ்கெட்யூல் இந்த மாதத்தோட டெல்லியில் கம்ப்ளீட் ஆக போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங்கில் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் எல்லாமே போக போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா சில சீன்ஸ் வந்து சென்னை காலேஜ் கேம்பஸில் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. விமன்ஸ் ஃபுட்பால் டீம் பற்றின இருக்கிற இந்த படத்தில் வந்து விஜய் தான் விமன் ஃபுட்பால் டீமோட கோச்சாக நடிக்கிறாரு. நயன்தாரா வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் ஜாக்கி ஷ்ராஃப், யோகி பாபு, கதிர்னு பல பேர் நடிக்கிறாங்க. அட்லி டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தோட மியூசிக் ஏஆர் ரஹ்மான் பண்ணுறாரு. தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கடாரம் கொண்டான். சியான் விக்ரமோடைய லேட்டஸ்ட் ரிலீஸ் தான் கடாரம் கொண்டான். இந்த படத்தை வந்து ராஜேஷ் எம் செல்வா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. July 19 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை வந்து கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அண்ட் ட்ரிடென்ட் ஆர்ட்ஸ் சேர்ந்து தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிப்ரான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அக்ஷரா ஹாசன் அண்ட் அபி ஹாசன் தான் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுல இந்த படம் வந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆச்சு. அண்ட் மலேசியாவில் இந்த படம் வந்து ரிலீஸே ஆகலை. ஏன் மலேசியாவில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா மலேசியன் சென்சார் போர்டு வந்து இந்த படத்தை சென்சார் பண்ணவே இல்லையா. ஏன்னா மலேசியன் போலீஸ் பற்றின கொஞ்சம் பேடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்கிறதுனால அவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சிம்ரன் அண்ட் த்ரிஷா. ஜோடி படம் மூலியமாக தான் த்ரிஷா தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதில் சிம்ரன் தான் வந்து ஃபீமேல் லீடாக நடிச்சிருந்தாங்க. 20 இயர்ஸ்க்கு அப்புறமா சிம்ரன் அண்ட் த்ரிஷா ரெண்டு பேருமே வந்து ரஜினி அவர்களுடைய பேட்டை படத்தில் ஒன்றா நடிச்சிருந்தாங்க. இப்போது திரும்பவும் சிம்ரன் அண்ட் த்ரிஷா வந்து ஒன்றா நடிக்கிறாங்க. இந்த படத்தை வந்து சுமந்த் ராதாகிருஷ்ணன் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு டைட்டில் சுகர் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. அஃபீஷியல் கிளாரிஃபிகேஷன் சீக்கிரமாக வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஜெகபதி பாபு அண்ட் சதீஷ் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. ஆல் இன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மினிட்டுக்கு ஒரு நியூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரோட அட்டென்ஷன் எங்கே போகுது மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா அப்டேட்ஸில் தான். ஸோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக இருக்கிற சினிமா அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் நேர்கொண்ட பார்வை. August 8 நேர்கொண்ட பார்வை ரிலீஸ் ஆக போது இந்த படத்தை ஹெச் வினோத் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அஜித், வித்யா பாலன், ஸ்ரதா ஸ்ரீநாத், ஆண்ட்ரியா, அபிராமீன், ஆதிக் ரவிச்சந்திரன், ரங்கராஜ் பாண்டேன்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ரீசெண்டாக வந்து இந்த படத்தை பற்றி போனி கபூர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சைனாலையும் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா விமன் எம்பவர்மெண்ட் மெசேஜ் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. டங்கல் மாதிரி படத்தை அக்செப்ட் பண்ண சைனீஸ் பீப்புள் கண்டிப்பாக நேர்கொண்ட பார்வை படமும் அக்செப்ட் பண்ணுவாங்க. பாலாஜி மோகன் அவர்களுடைய மாரி 2 படத்துக்கு அப்புறமா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல அசுரனும் துரை செந்தில்குமாரோட அடுத்த படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு தனுஷ். அசுரன் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் நடிச்சிட்டு இருக்கிற படத்தோட ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்கு. இந்த படத்தில் ஸ்னேஹா அண்ட் மெஹரின் தான் வந்து ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் July 28 அதாவது தனுஷ் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கோமாளி. பிரதீப் ரங்கநாதனுடைய அப்கமிங் தமிழ் ஃபிலிம் தான் கோமாளி. இந்த படத்தை வந்து ஐசரி கணேஷுடைய வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஜெயம் ரவி, காஜல் அகர்வால், கே எஸ் ரவிக்குமார், யோகி பாபு, ஆர்ஜே ஆனந்தி இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸில் நடிக்கிறாங்க.
ஒரு ஃப்ளட் சீக்வன்ஸ்க்காக சென்னையில் நடந்த ஃப்ளட்டை வந்து அப்படியே இந்த படத்தில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. August 15th வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்துலேருந்து வந்திருக்கிற புது அப்டேட் என்னென்னா, இந்த படத்தோடைய தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஸ்பின் விசார்ட் முத்தையா முரளிதரனுடைய பயோபிக்கை எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் விஜய் சேதுபதி தான் நடிக்க போகிறதாகவும் அந்த படத்துக்கு பேர் 800 அப்படின்னு வச்சுருக்காங்க. இது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா, அவர் எடுத்த 800 விக்கெட்ஸை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து December 2019 தமிழ்நாடு லொக்கேஷன்ஸில் வந்து ஆரம்பிக்க போகுது. அதை தொடர்ந்து ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியான்னு நிறைய இடத்துல வந்து ஷூட் பண்ண போகிறாங்க. மற்ற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் டானா. ஆக்டர் வைபவ்க்கு வந்து லாங் பெண்டிங் ரிலீஸ் ஆன ஆர்கே நகர் படம் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறமா சிக்ஸர்னு ஒரு படம் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னொரு காமெடி ஹாரர் ஃபிலிம் காட்டேரி அண்ட் டானா ரெண்டு படமும் வந்து ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. டானா படத்தை வந்து யுவராஜ் சுப்ரமணி தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு காமெடி ஹாரர் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் நந்திதா ஸ்வேதா தான் வந்து ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்காங்க. யோகி பாபு, ஆர் பாண்டியராஜன் இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் விஷால் சந்திரசேகரன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நிகழ்ச்சியில் வந்த எல்லா நியூஸும் கண்டிப்பா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான எபிசோட்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ஸ்வாதிஷ்டா சைனிங் ஆஃப்.